இனியோட லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கல, வெளியே தான் சாப்பிட்டோம். அஞ்சப்பரில் பாரிஸ் பிரான்ச் இருக்குது பார்த்திங்களா, அங்கே சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 65 பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் தராங்க. ஸோ சக்கரை பொங்கல் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாரிஸில் இருக்குது பார்த்திங்களா அந்த அஞ்சப்பர். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஸோ அங்கே சாப்பிட்டோம். ரைத்தா, ஒரு கிரேவி தராங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நானுங்கனா இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு கொடுத்தாங்க. யூஸ்வலாக பிரியாணி கொடுக்குற கிரேவி இவ்வளோ திக்காக கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் பிரியாணியும் நல்லா இருந்தது. 65 பிரியாணி எனக்கு 280 நினைக்கிறேன். குவான்டிட்டி நிறைய இருந்தது. ஸோ 65 பீஸும் ரொம்ப நிறைய இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா நீட்டாக இருந்தது. பாரிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சப்பரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாரிஸ் பிரான்ச்சில் இருக்க அஞ்சப்பரை ஸோ டேஸ்ட் டிஃபர் ஆகுது. அண்ணா நகரில் சாப்பிட்ருக்கேன், பட் பாரிஸ் பிரான்ச்சில் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.